நிறைய பேர் வந்து தினம் ஒர்க் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஓடிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணும் விதமாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரேக் தேவை வந்து ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை ஃபேமிலியோடவோ ஒரு செவன் டென் டேஸ் பண்ணி பிக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸிங் டைமை என்கரேஜ் பண்ணுற விதமாக இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டே செலிப்ரேட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குட்டி பிக்னிக் போயிட்டு வந்துருங்க நீங்கள் பார்த்துருக்கிறது யுகம் பாஸ்தா சாப்பிட்டு இருக்கீங்களா ஓ எஸ் சாப்பிட்டு நம்ம எல்லாருக்குமே காண்டினென்டல் டிஷ் அப்படினாவே ரொம்ப பிடிக்கும் இல்லையா சோ எஸ் ஒன் பாட் பாஸ்தா எப்படி செய்யுது அப்படின்றத வந்து கிருத்திகாஸ் கிச்சன்ல கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவருக்கு செஞ்சு காட்ட போறாங்க வாங்க போய் பாப்போம் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இதுவும் வந்து வைரலாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வந்து என்னென்னா ஒன் பாட் பாஸ்டா இதில் வந்து என்னன்னா பாஸ்டா சாஸு அது இது அப்படின்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணினோமா கீப் இட் சிம்பிள் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஈஸியாக பண்ணி ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது மேபி கொஞ்சம் வந்து கேலரி டென்ஸாக இருக்கலாம் பட் எனிவே ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா ஸோ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க பால் க்ரீம் பாஸ்டா ப்ராக்கலி கேரட் பெப்பர் பவுடர் பாஸ்டா பவுடர் பாஸ்டா சீசனிங் ஸ்வீட் கார்ன் சீஸ் சிங்கிள்ஸ் ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப டீட்டெயிலிங் இல்லாமல் ஓகே இந்த வெரைட்டி ஆஃப் சீஸ் தான் எடுக்கணும் இந்த வெரைட்டி ஆஃப் பாஸ்டா எடுக்கணும் இப்படி தான் செய்யணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக நம்ம செய்யணும்னா இது ஒரு ஆக்சுவலாக வந்து பேச்சுலஸ் சிங்கிளாக இருக்கிறவங்க ஈஸியாக செஞ்சு வீட்டில் நீங்க தனியாக இருக்கீங்க ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடணும் பாஸ்டா பண்ணணும் இருக்கேன்னு இதுக்குன்னு போய் ஸ்விக்கி ஆர்டர் பண்ண வேணாம் எதுவும் ஆர்டர் பண்ண வேணாம் இதே நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்யறதுக்கான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு ஆயில் இது வந்து நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இதுக்குன்னு நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க பாஸ்தா எப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இதில் வந்து நம்ம கேரட் ஸ்வீட் கார்ன் அப்புறம் வந்து பாஸ்டா சீசனிங் இதில் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிருங்க பெப்பர் ஓகே அப்புறம் ப்ராக்லி கொஞ்சம் உண்டு இது வதங்கினோடனே ஒன்றுனா நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிடலாம் அண்ட் முக்கியமாக இதுக்கு வந்து சால்ட் இதுக்கு ஈவன் ஒரு இந்த கல்லுப்பு இல்லையா நம்ம ஊர் கல்லுப்பு இது வந்து ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து பிரெட் பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இந்த ராக் சால்ட்டுங்கிறத வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து போனது தான் ஸோ நம்ம இப்போ இந்த கல்லுப்பை வந்து இதுக்கு ஆட் பண்ணலாம் இதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெப்த் இருக்குங்க அதுக்கு பட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு இதில் ஒன்றே ஒன்று என்ன பிடிக்காதுன்னா அது வந்து ஒரு யூனிஃபார்ம் பிளெண்டாக இல்லாமல் திடீர்னு ஒரு ஒரு கிறிஸ்டலாக் உப்பு வந்து கரையாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு உப்பாக ஒரு உப்பு ஜாக் மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஓகே இதில் நிறைய லிக்விட்ஸ் இருக்கிறதுனால ஹீட் குக்கிங் இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே பட் ஜாக்கிரதையாக ஆட் பண்ணணும் ஏன்னா இது வந்து இந்த கண் அளவில் போடுறோம் பார்த்தீங்களா இப்போ ரொம்ப இஃப் யூர் யூஸ் டூ சாஃப்ட் உப்புனால் இந்த கல் உப்பு வந்து தகால்னு உங்களுக்கு அது அந்த கன்சிஸ்டன்சி வராது மில்க் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒயிட் பாஸ்டாக்கான சூப்பரான ஈஸியான ரெசிபி க்ரீம் உண்டு அண்ட் தென் உங்களோட பவு பாஸ்டா இது அஃப்கோர்ஸ் நான் லைட்டாக பாயில் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர்த்து தான் பாயில் பண்ண அல்டான்ட் கூட இல்லைங்க இது வந்து ரொம்பவே அல்டான்ட்டாக நான் பண்ணியிருக்கேன் அல்டான்ட்டுங்கிறது வந்து ஒரு பக்குவம் இந்த பாஸ்டாவை கொதிக்க வைக்கிறதுக்கான பக்குவம் இது இப்படி பிக்கும்போது அந்த ஒரு வெள்ளை கோடு தெரியும் பார்த்தீங்களா இதுதான் வந்து அல்டாண்ட் அல்டான்ட்னா வந்து பல்லில் டான்ட்னா நம்ம டென்டிஸ்ட் அதுலேருந்து வர்றது தான் டென்டல் அதுலேருந்து வர்றது தான் பல்லுல வந்து போய் ஒட்டுற மாதிரியான பக்குவமாக இருக்கும் நம்ம கடித்தோன்னா பல்லில் போய் அது ஒட்டும் ஸோ அதனால் வந்து அதுதான் அல்டான்ட்டுங்கிற பக்கம் இது வந்து அல்டான்ட்டுக்கு முன்னாடியான பக்கத்தில் நான் எடுத்துருக்கேன் பிகாஸ் ஆக்சுவலி வந்து எப்படின்னா இது வந்து ஒன் பாட்டாக அப்படியே கொதிக்க வச்சா எல்லாமா சேர்ந்து அவ்வளோ அழகாக ஒரு எப்படி நம்ம மேகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இது பவு பாஸ்தா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க எனக்கு பவு பாஸ்டா என்றைக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஈவன் நம்ம இந்த டியூப் பாஸ்தா இருக்குல்லே அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ரோனியை கூட பண்ணலாம் அதை அதுக்கப்புறம் இந்த சீஸ் சிங்கிலெல்லாம் வந்து இது மேலே அதை துருவி போடணும் அப்புறம் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் சீஸ் அந்த வெரைட்டி அதெல்லாம் எதுவுமே இந்த ரெசிபிக்கு வேணாம் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி வெரி ஈஸி பிசி ரெசிபி கையில் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறோம் தான் ஸோ எல்லாமே மெல்ட் பாருங்க பாருங்கள் சீஸ்கானம் எல்லாமே அப்படியே அதுக்குள்ளே அப்படியே சுவாகா அப்படின்னு போயிடுச்சு அண்ட் இட் லுக்ஸ் வெரி டீசெண்ட் அண்ட் ஹெல்தி ஆல்சோ இப்போ இந்த ப்ராக்கலிலாம் பார்த்தீங்கன்னாக்கா லுக்ஸ் வெரி வெரி ஹெல்தி இதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நடுவில் நீங்கள் வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தட் இட்ஸ் கரெக்ட் இப்போ வந்து இதை எடுத்து இதில் சர்வ் பண்ணிடலாம்

பட் ஓகே ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் இட்ஸ் ஓகே என்னால் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈஸியாக சும்மா அப்படியே ஒரு சோல் ஃபுட்டாக ஏதோன்னு வேணும் பாஸ்டா ரொம்ப கிரேவ் இருக்கீங்கன்னா ஈஸியாக இன்கிரீடியன்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்காம ஈஸியாக அதை நீங்கள் பண்ணிடலாம் ஸோ இப்போ இன்றைக்கியோட ரெசிபிலேருந்து நான் ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒன் பாட் மீல் இல்லையா ஒன் பாட் மீல்ஸோட அட்வான்டேஜ்னால் நிறைய ஒன் பாட் மீல் ரெசிபீஸ் இருக்குங்க ஆக்சுவலாக இட் சேவ்ஸ் யுவர் டைம் யுவர் எனர்ஜி இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணணுன்னா இந்த ஒரு வெசலை தான் நான் க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட் இதே விசலில் வந்து எல்லாத்தையுமே போட்டு ஒன் பாட்னா என்னென்னா ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே கொதிக்க வச்சோன்னா ஒரே ஒரு பாத்திரமும் ஒரே ஒரு கரண்டியும் தான் க்ளீனிங்க்கு இருக்கும் ஸோ இட் டே சேவ்ஸ் யூர் டைம் எனர்ஜி ஃபியூவல் அப்புறம் வந்து எல்லாமே சச் அ சேவிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் பாட் மீல்ஸோட அட்வான்டேஜ் இது ரெண்டாவது என்னென்னாக்கா ஆனால் ஒன் பாட் மீல்ஸ் வந்து வயல் இட் இஸ் ஸோ கன்வீனியன்ட் நம்ம எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த ஒன் பாட் மீல் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சராக நம்ம கரெக்டாக நம்ம என்ன ஒரேடியாக நம்ம ஓகே இது ஈஸி ரெசிபி தான் ஒரே பாட்டில் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னாலும் அந்த ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தீஞ்சுதுன்னா எல்லாமே ஸ்டேஜ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து நீங்கள் யூ ஷுட் நோ வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஒன் பாட் மீல் வாட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஒன் பாட் மீல்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கிட்டே நின்று பண்ணுங்க ஒன் பாட் மீல் தான் இருந்தாலும் இட் நீசியார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு நீங்கள் தைரியமாக ஒன் பாட் மீல் ரெசிபீஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஹேவ் அைஸ் டே டுமாரோ வித்

பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியுபு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருப்பை கட்டிகளை கரைக்க உதவும் உணவுகள் அப்படிங்கிறத பற்றி ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய சிஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர்த்துக்கு சிம்பிள் சிஸ்ட் இருக்குது ஃபைப்ராய்ட் சிஸ்ட் இருக்குது பாலிப்ஸ் இருக்குது தென் பார்த்திங்கன்னா சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் இருக்குது அடினோமயோசிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளுடைய திரட்சியாக இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ஸோ இதை வந்து நம்ம கொழுப்பு கட்டி நார்தீசு கட்டி நீர் கட்டி சதை கட்டி இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இத்தனை கட்டிகளும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உருவாகிறது அப்படிங்கிறது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் தான் ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த நாளமில்லா சுருபிகள்லேருந்து வரக்கூடிய அந்த சுருப்புக்கள் தான் நம்ம உடலை இயக்கக்கூடியதாக இருக்குது பெண்களை இயக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஹார்மோன்களுடைய ஏற்ற இறக்கம் மாறுபாடு தான் கட்டிகள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் அமையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த கட்டிகள் அப்படிங்கிறது ஒரு நாற்பது வயது கடந்த பெண்கள் கிட்ட தான் பார்க்க முடிஞ்சது ஆனால் இன்றைக்கு திருமணம் ஆகாத இளம் வயது பெண்கள் கிட்ட கூட இந்த சிஸ் மாதிரியான விஷயங்கள் சிம்பிள் சிஸ்ட் மாதிரியான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த கட்டிகள் உருவாகிறது மட்டும் இல்லை நம்மளோட பயம் என்னென்னா இந்த கட்டிகள் ஒருவேளை கேன்சராக மாறிடுமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது நம்ம என்ன உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டால் அந்த பயம் இல்லாமல் நம்மளால் சந்தோஷமாக லீட் பண்ண முடியும் அந்த கட்டிகள் மேலும் வளராமலும் சுருங்கிறதுக்குமான வாய்ப்புகள் எந்த உணவில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திராட்சையினுடைய விதைகள் இந்த திராட்சை விதைகளில் வந்து நான் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகப்படியான பயன்களை சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கட்டிகளை குறைக்கக்கூடிய தன்மைக்கும் இந்த திராட்சை விதைகளுக்கும் சம்பந்தம் உண்டு இப்போ இந்த திராட்சை விதையில் ஃபைக்கோஜெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து பொருள் இருக்குது இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக அதாவது ஆக்சிஜனேற்ற தன்மை உடையதாக இருப்பதனால நம்ம உடல்ல நன்மை விளைவிக்கக்கூடிய செல்களை உற்பத்தி பண்ணக்கூடியதாகவும் ஃப்ரீ ராடிகல்ஸை எலிமினேட் பண்றது அதாவது உடல்ல தேவையில்லாத கழிவுகளை கெட்ட செல்களை அழிக்கக்கூடியதாகவும் தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாகவும் ஃப்ரீ ராடிகல் தன்மை உடையதாகவும் சொல்றோம் இந்த ரெண்டு தன்மையும் இந்த ஃபைகோஜெனால் அப்படிங்கிற சத்து பொருள் அடங்கிய திராட்சை விதைகளுக்கு இருக்கு அப்போ இந்த திராட்சை விதைகள் நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது பெண்களுக்கு இந்த கட்டிகள்னால வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா நல்ல டெலிவரி பெயின் மாதிரியான ஒரு பெயின் அடிவயிறு வலி முதுகு பகுதியில் வலி இடுப்பு வலி தாங்க முடியாத இடுப்பு வலி தொடை பகுதிகளில் வலி அவங்களால சொல்லோன்னா கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க அந்த கரெக்டாக அந்த அஞ்சு நாள் சில பெண்களுக்கு இருக்கும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பெயின் ஆரம்பிச்சிரும் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் ஆரம்பிச்சிரும் ஸோ இவ்வளவு கஷ்டங்கள் வந்து பெண்கள் அனுபவிக்கிறது இந்த கட்டிகள்னால தான் ஸோ தொடர்ச்சியாக இந்த ஃபைக்கோஜெனால் சத்து பொருள் இருக்கிற திராட்சை விதைகளை எடுக்கும் பொழுது இந்த அவதிகள் குறையும் கட்டிகள் படிப்படியாக சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த திராட்சை விதைகளை எப்படி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கிடைக்குது ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி முடியாதவங்க நார்மலாக திராட்சை விதைகளாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது ஒரு ஐந்து விதைகள் மட்டும் காலையில ஒன்று ரெண்டாக தட்டிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம் இது கண்டிப்பாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய டேனன் அப்படிங்கிற சத்து பொருள் கட்டிகளை சுருக்கக்கூடியதாக இருக்குது ஃபைக்கோஜெனால் அப்படிங்கிற சத்து பொருள் அது கேன்சராக மாறாமல் தடுக்குது இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து பார்த்தோம்னா முழுமையான தானியங்கள் பருப்பு வகைகள் பெண்கள் நிறைய எடுத்துக்கும் பொழுதும் இந்த கட்டிகள் சுருங்குவதாக ஆய்வில் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய என்ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய என் அசிட்டைல் சிஸ்டைன் அப்படிங்கிற சத்து பொருள் வந்து இந்த கட்டிகள் நார்மல் கட்டிகள்லேருந்து கேன்சர் கட்டிகளாக மாறாமல் தடுக்கிறதாக ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மு நிறைய தானியங்கள் இன்றைக்கி சிறுதானியங்கள் எடுங்க எடுங்கன்னு சொல்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த சிறுதானியங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையுடைய சத்துக்கள் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து கட்டிகளை கேன்சர் கட்டிகளாக மாறாமலும் அந்த கட்டிகள் சுருங்குறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்ற மைதா எண்ணெய் பொருள் ஸ்வீட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கட்டிகளை பெருசாக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் முழுமையான தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் கொட்டை வகைகளும் நம்ம எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த என்ஐசி என்எஸ்டைல் சிஸ்டைன் வந்து இந்த கட்டிகள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிகளாக மாறாகாம தடுக்கக்கூடிய விதமாகவும் இருக்கு சுருக்கக்கூடிய விதமாகவும் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா குர்க்குமின் அப்படிங்கிற சத்து பொருள் இது நமக்கு மஞ்சளில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ மஞ்சள் குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைராய்டிலேருந்து பிசிஓஎஸ்லேருந்து பல நோய்களுக்கு நான் மருந்தாக சொல்லியிருக்கேன் அதே மஞ்சள் குடிநீர் ஜஸ்ட்டு வெறும் மஞ்சள் மிளகு நீங்கள் தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது அதில் இருக்கக்கூடிய குர்க்குமின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு வந்து ஆன்டி பயோட்டிக் தன்மை உடையதாக இருக்கிறதாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாகவும் நச்சு பொருட்கள் நம்ம உடம்புல இருந்து வெளியேறி கட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடியதாகவும் வருங்காலத்தில் அதிகமாக தேவையில்லாத செல்கள் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த குர்க்குமென் அப்படிங்கிற அல்கலாய்டு அடங்கிய மஞ்சள் குடிநீர் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூன்று குடிநீர்களுமே நம்ம எடுத்துக்கும் பொழுது நான் சொன்ன திராட்சை விதை குடிநீராக இருக்கலாம் இல்லது நம்ம சாப்பிடக்கூடிய பருப்பு தானிய வகைகளாக இருக்கலாம் இல்லை இந்த குர்க்குமன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு அடங்கிய சத்து பொருள்கள் அடங்கிய மஞ்சள் குடிநீராகவும் இருக்கலாம் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேன்சராக மாறிடுமோங்கிற பயத்தை தவிர்த்துட்டு நம்ம உடம்புல எந்த கட்டிகள் இருந்தாலும் ந ரத்த கட்டியாக இருக்கலாம் சாக்லேட் சிஸ்டாக இருக்கலாம் பிசிஓஎஸாக இருக்கலாம் சினைப்பை நீர் இருக்கலாம் சிம்பிள் சிஸ்டாக இருக்கலாம் ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கலாம் பாலிப்பாக இருக்கலாம் எல்லா நாளுமே இந்த கட்டிகளை கரைக்கிறதுக்காக நீங்கள் இந்த குடிநீரை எடுத்துக்கலாம் மூணுமே அட்டை ஸ்ட்ரெஷ் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு குடிநீரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தானியங்கள் டெய்லியுமே நம்ம உடம்பில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த கட்டிகள் பத்தின பயம் குறிப்பாக கருப்பையிலும் சினைப்பையிலும் ஏற்படக்கூடிய இந்த கட்டிகள் பற்றிய பயத்தை நம்மளால் தவிர்க்க முடியும் சர்ஜரி ஆப்ஷன்ஸ்க்கும் போக வேண்டியதாக இருக்காது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க ஆரம்ப கால கட்ட கட்டிகளை ஈஸியாக நம்மளால் கரைச்சிக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் 바ரிவோ மாரோகியமல டாக்டர் ஜெயரூபா அவர்கள் தினம் தினம் ஹெர்பல் பேஸ்டு விஷயங்கள் நிறைய சொல்வாங்க சோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க சோ பெண்கள் எல்லாரும் আফ터 பீரியட் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான लड्डू பத்தி தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க வாங்க 얘திலே பார்க்கலாம் வணக்கம் மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மாதவிடாய் தொடங்கி முதல் பதினான்கு நாட்கள் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களா நம்ம உடம்புல நடக்கும் அதுக்கு என்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அந்த ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு பதினஞ்சாவது நாளில் இருந்து இல்லை ஒரு சிலருக்கு வந்து பதினாறு பதினெட்டாவது நாள் வரைக்கும் கூட ஓவலேஷன் வந்து நடக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கடைசி பத்துலேருந்து பன்னிரெண்டு நாட்கள் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது இந்த சமயத்தில் என்னென்ன வகையான சீட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு ஐந்து நாட்கள் உதிரப்போக்கு வந்து இருக்கும் அந்த ஐந்தாவது நாள்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாட்கள் வந்து நமக்கு கருமுட்டையை தாங்கி அந்த கிராஃபியன் பாலிக்கல் செல்ஸ் வந்து வளர்ந்து அதுல ஏதாவது ஒன்று முதிர்ச்சி அடைஞ்சு கருமுட்டையை வந்து வெளியேற்றும் ஸோ இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து ஓவலேஷன் நம்ம சொல்லுவோம் ஓபுலேஷன் நடக்கும் பொழுது கரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த சமயத்தில் கருமுட்டை விந்தணுவை சந்திச்சு அது அப்படின்னா நமக்கு கருத்தரித்தல் நடக்கும் ஸோ கருத்தரிச்சுது அப்படின்னா அந்த கரு வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்து புதஞ்சு வளரும் இல்லை கருத்தரிக்கலை அப்படின்னா அந்த கருமுட்டையோட சேர்ந்து நம்ம கர்ப்பப்பையோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியமும் வந்து உதிர்ந்து வெளிவரக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து நடக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும் அதனுடைய ஆதிக்கம் தான் நம்ம உடம்புல இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் மெயினாக நம்ம உடம்புல வந்து ஒருவேளை ப்ரெக்னன்சி உண்டானது அப்படின்னா அதை வந்து வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமேட்ரம் இதுதான் வந்து குழந்தைய வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நல்லா வந்து வளரணும் அதே மாதிரி இது வளரல ஒருவேளை வந்து கருத்தரிக்கல அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ரீ மென்சுரல் பீரியடில் வந்து நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் கால் குடைச்சல் இருக்கிறது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மார்பகங்களில் வந்து வலி உண்டாகிறது இந்த மாதிரி இந்த ப்ரீ மென்சுரல் பீரியட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்காமல் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சத்து பொருட்களையும் அதே மாதிரி வந்து சில வகையான யோக பயிற்சிகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய இந்த ப்ரீ மென்சரல் டென்ஷனையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஓவுலேஷன் அப்புறமா நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக வந்து சுரக்கக்கூடிய இல்லை வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவு வகைகளை வந்து எடுத்துக்கணும் இந்த ப்ரீ மென்ஷனல் பீரியடில் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் ஒருவேளை கரு தரிச்சுது அப்படின்னா அந்த கருவையும் வந்து வளர்க்குறதற்கான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதாவது சூரியகாந்தி விதைகள் இந்த சூரியகாந்தி விதைகளில் வந்து அதிகப்படியான வைட்டமின் இ சத்து இருக்குது இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது வந்து கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு வைட்டமின் ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் கூட ஸோ அந்த வைட்டமின் இ சத்து இருக்கிறதுனால நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செலீனியம் கண்டென்ட்டும் வந்திருக்கு இந்த செலீனியம் அப்படிங்கிறது தைராய்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதனுடைய செயல்பாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வந்து கரு தரிச்சது அப்படின்னா அந்த தைராய்டோட சப்போர்ட் ரொம்ப 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 அவசியமான ஒன்று ஸோ அதனால தைராய்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மெக்னீசியம் வந்து நமக்கு ப்ரீ மென்ஷரல் டென்ஷனை வந்து குறைக்கும் இந்த ப்ரீ மென்சுரல் பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம அடி வயிற்று இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நிறைய வந்து கிரேவிங்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இது வரைக்கும் நான் வந்து டயட்டில் நல்லா வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தேன் டாக்டர் ஆனால் இந்த ப்ரீ பீரியடில் வந்து என்னால் கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல இர்ரெசிஸ்டபிளாக சில வகையான ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் குறைபாடும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியகாந்தி விதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரீ மென்சுரல் பீரியடில் இருக்கக்கூடிய கிரேவிங்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் வந்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிற நபர்களுக்கும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறதுனால ஒருவேளை கரு தரிச்சுது அப்படின்னா அந்த கருவை வந்து தாங்கி வளர்க்குறதுக்கு தேவையான அந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம சூரியகாந்தி விதைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது கூடவே வந்து எள்ளு சேர்க்கிறது நமக்கு நல்லது ஏன்னா எள்ளு அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொஜெஸ்டானோட செக்ரிஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி வந்து எள்ளில் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்களும் வந்து இருக்குது உடலுக்கு தேவையான அந்த சத்து பொருட்களும் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எள்ளும் சேர்த்து வந்து எடுத்துக்கிற நல்லது ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகுது சரியான டைமில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த லாஸ்ட் பத்து நாட்கள்லையோ இல்லை வந்து நீங்கள் இந்த எள் சேர்த்துக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அது பீரியட்ஸை வந்து வரவழைக்கும் ஸோ கரெக்டான டைமில் வரவழைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் வந்து நம்ம சூரியகாந்தி விதைகளையும் எள்ளும் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து அது கூட வெந்தயம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெந்தயத்துக்கு வந்து ப்ரொஜஸ்டான சப்போர்ட் பண்ணக்கூடிய எஃபெக்ட்டும் வந்து இருக்குது ஒருவேளை கரு தரிச்சுது அப்படின்னா அந்த கருவை தாங்கி வளர்க்குறதுக்கான ஒரு சப்போர்ட்டும் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ கூடவே நம்ம அந்த காலக்கட்டத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து இந்த லட்டில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது இந்த சோம்பு அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரீ மென்சல் டென்ஷனை வந்து நமக்கு குறைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் சில பேருக்கு அந்த யூரின் போகிற பாதையில் வந்து விறுவிறுப்பாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அரிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து சரி செய்யக்கூடியது வந்து இந்த சோம்பு ஸோ இந்த அதாவது இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கும் இந்த சோம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒருவேளை கரு தெரிச்சுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் செரிமான கோளாறுகளும் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதனால் சோம்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும் ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் சூரியகாந்தி விதைகள் எள்ளு சோம்பு அதுக்குள்ளே கூட வந்து நீங்கள் பேரீச்சை ஏலக்காய் சேர்த்து லட்டு வந்து எடுத்துக்கலாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெந்தயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எள்ளுக்கு பதிலாக ஸோ இந்த லட்டு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் மாதவிடாயோட கடைசி பத்து நாட்களில் சாப்பிட வேண்டிய லட்டு இந்த லட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள் எடுத்து வச்சிருக்கோம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இருந்து ஏழு பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஸோ இப்போ இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸையும் எல்லையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து ஒரு ஆறு ஏழு அந்த பேரிச்சம்பளமும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடலாம் ஸோ கூடவே வந்து நம்ம இந்த ஏலக்காயும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு லட்டு மாதிரி வந்து பிடிச்சிடலாம் ஸோ இந்த லட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்குது ஸோ இதை இந்த மாதவிடாயில் ஓவுலேஷன் நடந்த பிறகு கருமுட்டை வெளியான பிறகு கடைசி இருக்கக்கூடிய பத்து நாட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எள்ளுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதவிடாய் சைக்கிளில் கடைசி பத்து நாட்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு லட்டு பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் ஆகும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வேலையை வந்து எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்றத வந்து புதுகை பாரதி வந்து ஒரு குட்டி கதை மூலமாக வந்து சொல்ல வராங்க வாங்க போய் பார்ப்போம் புதுவிகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் தான் இருக்கும் என்ன சொல்லப்போனால் நம்மளில் பல பேர் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அப்போ செய்வோம் அடுத்தாப்பில் செய்வோம் அடுத்த நாள் செய்வோம் அடுத்த வாரம் செய்வோம் இப்படி சொல்லிட்டே இருப்போம் ஆனால் எப்போ செய்வோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது சரி இப்படி வேலைகளை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிற ஒரு குட்டி கதையை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பெரிய வயல் வயல்னா அது அப்ப வயலா இல்லை நிறைய முள் செடிகள் மண்டி இருந்துச்சு ஒரு பெரிய நிலம் அதை பண்படுத்தினா அதில் நிறைய விவசாய பொருட்களை விதைக்கலாம் அதுல அறுவடை செஞ்சு வெள்ளாம எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இடம் அந்த நிலத்துடைய முதலாளி அவர் கணக்கு பிள்ளை அவரோட வேலையால் எல்லாரும் சகிதமாக வந்தார் இப்படி நிலத்தை சுத்தி சுத்தி பார்த்தாரு பார்த்துட்டு கணக்கு பிள்ளையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் என்னையா அப்படி வெறும் முள்ளுச்செடியா இருக்கு கல்லா இருக்கு இப்படி சுத்தம் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா எப்போ நம்ம அடுத்து வெள்ளாமை செய்கிறது இதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த கனக பிள்ளை சொன்னார் முதலாளி செஞ்சிடலாங்க ஆனால் வெளியூர்லேருந்து வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம உள்ளூர் ஆளுகள்லாம் வேறு பக்கம் போயிடுறாங்க எங்கே இருந்தாவது ஆள் வர வேண்டி இருக்குது ஆள் கிடைக்காம தான் அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது முதலாளி சீக்கிரம் பண்ணிடுவோம் அப்படின்னார் சரின்னு இந்த முதலாளி சொல்லிட்டு கிளம்பினார் அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது அந்த பெரிய நிலத்துல நடுவில் இருந்த ஒரு மரத்தடி நிழலில் இந்த மரத்துக்கு மேலே கிளையில ஒரு கூடு கட்டி இருந்துச்சு ஒரு குருவி இந்த குருவிக்கு குஞ்சு பறவைகளும் இருந்தது அதில் இந்த குட்டி பறவை அப்போ தான் கண் முழிச்சிருக்கு அது இந்த முதலாளியும் கனகப்பிள்ளையும் மற்றவங்களும் பேசுறத கேட்டுட்டு அம்மா கிட்ட கேட்டுச்சு அம்மா அம்மா இந்த இருக்கிற மரத்தை பூரா எல்லாத்தையும் வெட்ட போகிறாங்களாம் நம்ம இங்கே இருக்கோமே நமக்கு எதாவது ஆபத்து வந்துடாதா அப்படின்னு அந்த குட்டி குருவி கேட்டுச்சு அம்மா சொன்னாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் பேசாமல் இருங்க அப்படின்ட்டுச்சு முதலாளி போயிட்டாரா ஒரு ஒரு மாதம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சதில் இன்னும் கொஞ்சம் முள் செடியெல்லாம் வந்தது மைண்டும் ஒரு மாதம் கழித்து முதலாளி வந்தவர் மறுபடியும் அதே மாதிரியே வேலையாட்களையெல்லாம் சுற்றி நிறுத்திக்கிட்டு கணக்கு பிள்ளைய பார்த்து என்னையா இன்னுமும் ஆள் கிடைக்காம இருக்குது மரம்லாம் செடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு மழைத்தூரல் வேற போட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அப்புறம்னா வெட்டுக்கொல்லி ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலையை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு கோமா கேட்டார் கணக்கப்புள்ள சொன்னாரு கண்டிப்பாக அடுத்த வாரம் பண்ணிடுறேன் முதலாளி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு இவங்க பேசிட்டு நடந்துட்டாங்க அதே குட்டி பறவை அம்மாவை பார்த்து கேட்டாச்சு அம்மா அம்மா பாருமா அவங்க அடுத்த வாரமே பண்ணுறாங்களாம் அப்படின்னு அப்போ அம்மா சொன்னச்சு அடுத்த வாரம் தானே பார்த்துக்கலாம் நீ பேசாமல் சாப்பிட்டு தூங்கு அப்படின்டுச்சு ஒரு வாரம் ஆச்சு மீண்டும் முதலாளி வந்தாரு அதே குரூப் வந்தாங்க மீண்டும் அதே மாதிரி அந்த இடத்த சுத்தம் பண்ணுறத பத்தி பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு ஆனால் வேலை நடக்கல பேச்சுவார்த்தை நடந்தபோது அப்பவும் முதலாளி கிட்டே கணக்கு பிள்ளை என்ன சொன்னார் ரெண்டே நாளில் ஆட்களை இறக்குற முதலாளி ஒரே நாளில் ஃபுல் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுறேன் உங்களுக்கு அடுத்த வாரம் நீங்கள் நல்ல நாள் பார்த்து அடுத்து நீங்கள் விவசாயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு அப்போ இந்த குட்டி பறவை அம்மாவை பார்த்தோம் ஐயோ அம்மா ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் இங்க பாரு இவங்க இப்படித்தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் செய்ய போகிறது கிடையாது நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம் பெசாமல் இருந்துருச்சு அம்மா இவங்கெல்லாம் போனாங்க மறுபடியும் நாலாவது தடவை வந்தார் முதலாளி அன்னைக்கு காலையில் வந்து இறங்கின உடனேயே சுற்றி பார்த்தாரு கனகப்பிள்ள வேலையாட்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க முதலாளி சொன்னாரு இங்கே பார் இன்னைக்கு ஆள் கூட்டிட்டு வந்து நீ வேலை ஆரம்பிக்கலைன்னா நானே இறங்கிடுவேன் இன்னைக்கு இப்போ மத்தியானத்துக்குள்ள வேலை ஆரம்பிக்கலைன்னா நானே இறங்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாரு அதே மாதிரி கனகப்பிள்ள இல்லை முதலாளி இதை வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்கள் அப்படின்னு சொன்னாரு வெளியிலேருந்து ஆளுக வந்து இறங்குறதுக்கு வந்தாங்க பார்த்தா குட்டி பறவை கூப்பிடுறதுக்கு முந்தையே அந்த அம்மா பறவை நம்ம எல்லாரும் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி அவங்க இடத்த மாற்றிட்டு அந்த பறவைகள் போச்சு அப்போ அந்த தாய் பறவை தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்லிச்சான் ஒன்றும் இல்லை நாளைக்கு பண்ணலாம் அடுத்த வாரம் பண்ணலாம் அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு யார் ஒருத்தர் வேலைக்கு தள்ளி நாள் குறிக்கிறாங்களோ அது நடக்கிறது ரொம்ப சந்தேகம்தான் எதுவாக இருந்தாலும் உடனே செய்கிறேன் இப்போவே செய்கிறேன் என்று யார் துணிச்சலாக இறங்குறாங்களோ அந்த வேலை தான் உடனடியாக நடக்கும் அதனால் கவலையே படாமல் நம்ம இருந்தாச்சு ஆனால் இனிமே அந்த முதலாளி விட்டு வைக்க மாட்டார் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறபோது இந்த மரத்தையும் வெட்டிடுவாரு அதனால தான் பாதுகாப்பான வேறு ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாரும் இப்போ மாறி இருக்கோம் அப்படின்னு அந்த தாய்ப்பறவை குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னிச்சான் தாய்ப்பறவை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் அறிவுரை தான் சொல்லியிருக்கு செய்கிற வேலையை எவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக உடனடியாக காலம் அறிஞ்சு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றி ரொம்ப சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் சிந்திக்கலாமா

ஃபைண்டிங் அப்படின்னு சொல்கிறது நான் அம்பானி ஆவேனா அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் முதலில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி இருக்குனாக்க இத்தனி மனிதனுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குமா அப்படின்னு அவருடைய ராசியை அனலைஸ் பண்ணுவது அப்படிங்கிற எபிசோடை காண்போம் பொதுவாக பல விஷயங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நமக்கு கேள்வி வரும் அதில் ஒரு கேள்வி ப்ரிடாமினென்ட்லி திருப்பி திருப்பி கேட்டுட்டுருக்கிறது நான் ஆவேனா அப்படிங்கிற கேள்வி எங்கக்கிட்ட வரும் எல்லாருக்குமே அந்த கோடிஸ்வர ஆசை புல்லினர் ஆசை ட்ரீம் ஆஃப் புல்லினர் அப்படிங்கிறது இருக்குது அப்போது ஜாதக அடிப்படையிலே இந்த புல்லினர் ஆக முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஒன்று போய் பார்த்துருவோம் அது தொடர்ச்சியாக இருக்கும் காணொளி அதனால் ஒரு மூணு எபிசோடு வரும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் முதலிலே ஜாதகத்திலே ஒரு விஷயம் கோடீஸ்வரன் அப்படிங்கிற எண்ணத்தை எடுத்துக்கொண்டுனா இப்போ நம்ம இப்படி சொலவடையில் சொல்லணும்னாக்கா அம்பானி ஆவது அதானி ஆவது எப்படி அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா ஏ அம்பானி அதானின்றேன்னா இது ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் மேட்ரை நம்ம ரிப்பீட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்டரை பார்த்து அது ரெஃபரன்ஸாக வச்சுட்டா தான் நம்ம வந்து அதை ரிசர்ச்சில் கரெக்டாக கொண்டு வர முடியும் தான் நம்மளுடைய சயின்ஸு அந்த சயின்ஸ் பிரகாரம் இந்த அதானி அம்பானி அப்படிங்கிறவங்களோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறது இல்லை பெரிய கோடீஸ்வரனுடைய ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது சில பல உண்மைகள் வெளிப்பட்டன அதில் ஒரு முதன்மையான உண்மை என்னன்னாக்க இந்த கடகம் அப்படிங்கிற ராசி அல்ல லக்னம் இருக்கக்கூடியவர்கள் சுலபமாக கோடீஸ்வரனாகி ஆடுகிறார்கள் அடுத்தது இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறதோ இல்லை ராசியாக இருந்தாலும் இவர்களும் அந்த கோடீஸ்வரனர் அந்த டச் பண்ணிடுறாங்க மேஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இவர்களும் அப்படித்தான் ஆகிறார்கள் மகரத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த அடிப்படையிலே வருகிறார்கள் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிவிடுவோம் ஒரு செகண்ட்டு இப்போது இந்த கடகத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னாக்க மனோகாரகன் அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய வேலை அப்போது இவர்களுக்கு தைரியஸ்தானம் அப்படிங்கிறது மனசுல அளவில் நல்ல உத்வேகம் இருக்கிறது அந்த வேகத்தினாலே இவர்கள் அனைவர்களையும் கவர்ந்து இழுத்து விடுகிறார்கள் தன் பக்கம் அதனால் இவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமே கிரியேட் ஆகிறது அந்த கூட்டத்தினாலே இவர்கள் ஈஸியாக அந்த பில்லினியர் மார்க்கை ரீச் பண்ணிடுறாங்க அடுத்த கட்டமாக பார்க்கக்கூடிய அந்த கன்னியாக லக்னத்திலே புதன் என்பவர் உச்சமும் திரு திருகோணமும் பண்ணுகிறார் அப்போது ஆட்சியும் உச்சமும் ஆகக்கூடிய அந்த புதன் நண்பர்கள் வட்டத்திலே அவர்களுடைய அந்த வியாபாரத்தை கொண்டு போகிறார் அப்போது இவருக்கு பரஸ்பரம் ஒரு நண்பர் கூட்டம் ஒன்று கிரியேட் ஆகுது அந்த கூட்டம் வந்து இவர்களுக்கு அந்த பில்லினியர் மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு எழுதுவாகிறது மூன்றாவது நம்ம பார்த்தோம் மேஷம் அப்படின்னு மேஷம்னாலே அங்கே சூரியன் உச்சப்படுகிறார் அப்படின்னு பார்ப்போம் அந்த இடம் தைரியஸ்தானத்துக்கான செவ்வாயின் வீடு அப்படின்னால தைரியமும் இருக்குது தலைமையும் இருக்குது அப்படின்னா இவருக்கு கீழே நிறைய பேரை அவரே ஆட் அப்படி பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் கொண்டு வரார் ஆளுமை திறன் நிறைய இருக்குது அந்த ஆளுமை திறம்ன்றது இவருக்கு ஒரு செல்வாக்கை மீட்டு கொடுத்து விடுது அந்த செல்வாக்கு மீண்டதுனால ஆகுது இவர் நல்ல ஒரு கோடீஸ்வரனாக மாறுகிறார் நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரர்கள் இவர்கள் எப்படின்னா நம்மளுக்கு சாமானியர்கள் உழைப்பினால் முன்னேற்றம் கொள்பவர்கள் வெற்றியை கொண்டு ஒரு இலக்காக வைத்து கொண்டு உழைக்கிறது அப்படிங்கிறதுல சிலைக்காத உழைப்பு அப்படின்னு சலிக்கவே மாட்டாங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க சின்சியராக வேலை பார்ப்பாங்க என்னெல்லாம் வேலை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரு நுணுக்கங்கள் இருக்கிறது அதனால் இவர்கள் எல்லாத்தையும் டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பர்சனாலிட்டி அவ் டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லும்போது போது இவர்களுக்கு கீழே இருந்து மேல் வரைக்கும் இருக்கிற எத்தனை வேலைகளையும் கடகடகடன்னு அவங்களுக்கு மனசில் வந்துடும் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் கொக்கு பண்ணி அதனுடைய ரூட்டை பேசிக்கலாக இவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய நாலேஜ் இருக்கும் அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும் அந்த கெப்பாசிட்டியை இவங்களே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இவங்களும் அந்த மார்க்கு ரீச் ஆகிறாங்க இதெல்லாம் தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தில் இது இப்படி அந்த எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு ஜென்ரல் ரூல் அப்படிங்கிற போது ரூலில் நாலு ராசிகளுக்கு இந்த கொடுப்பனையானது ரெடிமேடாக அவைலபிள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த